ஹலோ எவ்ரிவன் நான் வலை இந்த வீடியோவில் ஹவு டு மேக் ஏ லோகோ ஃபார் யுவர் யூடியூப் சேனல் உங்களுடைய யூடியூப் சேனலுக்காக லோகோ டிசைன் செய்வது எப்படி இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே காமிக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல யூடியூப் சேனலோட லோகோ சைஸ் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாவது எந்த அப்ளிகேஷனை வச்சு டிசைன் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம் யூடியூபோட சேனல் ஐக்கான் அல்லது சேனல் ப்ரொஃபைல் பிக்சரோட டிஃபால்ட் ஸ்கொயர் சைஸ் பார்த்திங்கன்னா வித்து எயிட் ஹண்ட்ரட் பிக்சல் அப்புறம் ஹைட்டு எயிட் ஹண்ட்ரட் பிக்சல் ஸோ இந்த சைஸ்க்குள்ளே தான் நம்ம லோகோ டிசைன் பண்ண போகிறோம் அடுத்து அடோப் ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷனை வச்சு டிசைன் பண்ண போகிறோம் முதல்ல அடோப் ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷனை உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் நியூ டாக்குமெண்ட்டில் டிசைன் பண்ண போகிறீங்க ஸோ கண்ட்ரோல் என்ன கிளிக் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நியூ டாக்குமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பேஜில் ரைட் சைடில் வித்து ஹைட்டு ரிசல்யூஷன் கலர் மோட் பிட் சைட்ஸ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இப்போது யூடியூப் சேனலோட டிஃபால்ட் லோகோனுடைய வித் சைஸு எயிட் ஹண்ட்ரட் பிக்சலை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து ஹைட் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் பிக்சலை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் ரிசொல்யூஷன் செவன்டி டூவை செலக்ட் பண்ணுங்கள் கலர் மோட் ஆர்ஜிபி கலரை செலக்ட் பண்ணுங்கள் பிட் சைஸ் எயிட் ஆர் சிக்ஸ்டீனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து கிரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பிக்சல் சைஸில் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இந்த பேஜோட லெஃப்ட் சைடில் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதில் சில டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல மூ டூல் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியாவை இந்த டூலை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் செகண்டு ஃப்ரேம் டூல் நீங்கள் கிரியேட் பண்ணுற லைன்ஸ் சர்க்கிள்ஸ் ரெக்டாங்கிளை சரியான இடத்துல பிளேஸ் பண்ண இந்த ஃப்ரேம் டூல் யூஸ் ஆகும் அடுத்து பென் டூல் நீங்கள் லைன்ஸ் கர்வ்ஸை ட்ரா பண்ணணுன்னா இந்த டூலை யூஸ் பண்ணலாம் அடுத்து டெக்ஸ்ட் டூல் நீங்கள் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு பிடித்த ஃபார்ஸில் சூஸ் பண்ணி டைப் பண்ணலாம் அடுத்து பேத் செலெக்ஷன் டூல் நீங்கள் கிரியேட் பண்ண மல்டிபிள் லைன்ஸ் கர்வஸை இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம் அடுத்து ஷேப் டூல் இது லைன் சர்க்கிள் ரெக்டாங்குலரை அதனுடைய சைஸை என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணலாம் ஓகே இப்போ வாங்க டிசைன் பண்ணலாம் முதல்ல ஃப்ரேம் டூவில் கிளிக் பண்ணுங்கள் லோகோ பேஜில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ரைட் சைட் பாட்டம் கார்னுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போது ஃப்ரேம் டூல் பிளேஸ் ஆயிடுச்சு அடுத்து பென் டூவில் கிளிக் பண்ணி ஒரு வெட்டிகல் லைனை ட்ராப் பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனில் லோகோ பேஜை ஜூம் பண்ணோம்னா கிளியராக பென் டூவில் ஆப்ரேட் பண்ண சரியாக இருக்கும் அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணதுக்கப்புறம் பேஜோட டாப்பில் சென்டர் பாயிண்ட்டை பார்த்து ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் பேஜோட பாட்டம் சென்டர் பாயிண்ட்டை பார்த்து செகண்ட் கிளிக் பண்ணுங்க இப்போது ஒரு லைன் க்ரியேட் பண்ணியாச்சு அடுத்து பேஜோட ரைட் சைடில் லேயர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஷேப் ஆன் லேயரை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள் அந்த லேயருக்கு ஷேப் டூன்னு நேம் சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன் இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் டிஎஸ் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் நைன்டி டிகிரி கிளாக் வைஸை சூஸ் பண்ணுங்கள் இப்போது அரிசாண்டல் லைன் க்ரியேட் ஆயிடுச்சு அடுத்தது ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ண போகிறோம் அதுக்கு எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணுங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு வித்து செவன் ஹண்ட்ரட் அண்டு ஹைட்டு செவன் ஹண்ட்ரட் பிக்சலை சூஸ் பண்ணுங்கள் பேத் செலெக்ஷனை சூஸ் பண்ணி அந்த சர்க்கிளை சென்டரில் பிளேஸ் பண்ணுங்கள் அடுத்து திரும்பவும் எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணுங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு வித்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹைட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சில் சூஸ் பண்ணுங்கள் பேக் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளை சென்டரில் பிளேஸ் பண்ணுங்கள் அடுத்து கர்வேச்சர் பென் டூலை கிளிக் பண்ணுங்கள் ஜூம் பண்ணி பேஜோட டாப்பில் ஃபர்ஸ்ட் சர்க்கிளை டச் பண்ணி ஒரு கர்வ் ஷேப்பை ட்ரா பண்ணுங்க ட்ரா பண்ணிட்டே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் அந்த ஷேப்பு ஃபினிஷ் ஆகிடும் அந்த ஷேப்பு பர்ஃபெக்ட் கருவாக இல்லை ஸோ இப்போ அதை எடிட் பண்ணலாம் அதுக்கு லேயர்ஸில் போய்ட்டு பர்டிகுலர் ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பேத் செலெக்ஷன் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பெண் கறி டூவில் செலக்ட் பண்ணுங்கள் இப்போது எந்த பாயிண்ட்ஸ் சரியான ஷேப்பில் கிடைக்கலையோ அதை கிளிக் பண்ணி சரியான ஷேப்புக்கு மூவ் பண்ணுங்கள் அடுத்து லேயர்ஸை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது ஷேப் ஃபோர் சூஸ் பண்ணுறேன் இது எதுக்குன்னா சேம் ஷேப்பை இன்னொரு காப்பி எடுக்க போகிறேன் இப்போது பேட்ச் செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் டீயை செலக்ட் பண்ணுங்கள் பேஜோட டாப் ரைட் கார்னரில் ஆங்கிள் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் மைனஸ் ஒன் எயிட்டி டிகிரியை டைப் பண்ணுங்க இப்போது அதை அப்படியே மூவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கருவேச்சட்டுவில் கிளிக் பண்ணி சரியான பிளேஸ்க்கு அலைன்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்து லேயர்ஸில் ஷேப் நாலரை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது ஷேப் அஞ்சை சூஸ் பண்ணுறேன் இது எதுக்குன்னா சேம் ஷேப்பை இன்னொரு காப்பி எடுக்க போகிறேன் இப்போது பேத் டூவில் செலக்ட் பண்ணுங்க அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் டீயை செலக்ட் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் நைன்டி டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸை சூஸ் பண்ணுங்கள் இப்போது அதை அப்படியே மூவ் பண்ணி ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கறி டூவில் கிளிக் பண்ணி சரியான பிளேஸ்க்கு அலைன்மெண்ட் பண்ணுங்க அடுத்து லேயர்ஸில் ஷேப் அஞ்சை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது ஷேப் ஆறு சூஸ் பண்ணுங்கள் இது எதுக்குன்னா சேம் ஷேப்பை இன்னொரு காப்பி எடுக்க போகிறேன் இப்போது பேத் செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் டீயை செலக்ட் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் ஒன் எயிட்டி டிகிரியை சூஸ் பண்ணுங்கள் இப்போது அதை அப்படியே மூவ் பண்ணி லெஃப்ட் சைடில் எடுத்து வந்து பிளேஸ் பண்ணுங்க ப்ளேஸ் பண்ணிட்டு, திரும்பவும் கருவைச்ச டூலை கிளிக் பண்ணி சரியான பிளேஸ்க்கு அலைமெண்ட் பண்ணுங்க இப்போ, கிரியேட் பண்ண ஷேப் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு அடுத்து கிரியேட் பண்ண ஒரு ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணி கலர் கொடுக்க போகிறோம் லேயர்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஷேப் மூணை செலக்ட் பண்ணிவிட்டு பேட்ச் செலெக்ஷன் டூவில் க்ளிக் பண்ணுங்கள் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி ஒரு கலரை சூஸ் பண்ணுங்கள் மறுபடியும் லேயர்ஸில் போய்ட்டு ஷேப் நாலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி இன்னொரு கலரை சூஸ் பண்ணுங்கள் மறுபடியும் லேயர்ஸில் போய்ட்டு ஷேப் அஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி இன்னொரு கலரை சூஸ் பண்ணுங்கள் மறுபடியும் லேயர்ஸில் போயிட்டு ஷேப் ஆறை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி இன்னொரு கலரை சூஸ் பண்ணுங்கள் இப்போது எல்லா ஷேப்ஸ்க்கு கலர் கொடுத்தாச்சு அடுத்து ரெண்டு சர்க்கிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு கலர் கொடுக்கலாம் இப்போது லேயர்ஸில் போயிட்டு எலிப்ஸ் ஒன்றை செலெக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அது கிளிக் பண்ணி ஒரு கலரை சூஸ் பண்ணுங்கள் மறுபடியும் லேயர்ஸில் போய்ட்டு எலிப்ஸ் டூவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி இன்னொரு கலரை சூஸ் பண்ணுங்கள் அடுத்து சேனலோட நேமை டெக்ஸ்டாக டைப் பண்ணலாம் அதுக்கு டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணுங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணுமோ அங்கே செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போது மூடூலில் கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் பிளேஸ் பண்ணுறேன் அடுத்து லேயர்ஸில் போயிட்டு ஃப்ரேம் டூல் அப்புறம் க்ரியேட் பண்ண டூ லைன்ஸ் அதாவது ஷேப் ஒன் அண்ட் ஷேப் டூவை இன்விசிபிளாக சேஞ்ச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் லோகோ மட்டும் தெரியுது அடுத்து பேக்ரவுண்டில் இருக்கிற கலரை சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் லேயர்ஸில் போயிட்டு பேக்ரவுண்டை செலெக்ட் பண்ணுங்கள் அடுத்து கிரேடியன் டூவில் கிளிக் பண்ணுங்க அந்த கிரேடியண்ட்டோட கலரை சூஸ் பண்ண இங்கே கிளிக் பண்ணுங்கள் இப்போது கீழே தெரிகிற ஸ்டாப் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் லேயர்ஸில் போய்ட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது கிரேடியன் டூவில் கிளிக் பண்ணுங்கள் லோகோ பேஜோட டாப் சென்டரில் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு பாட்டம் சென்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் யூடியூப் ப்ரொஃபைலுக்காக லோகோ டிசைன் பண்ணியாச்சு இப்போது கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் டபிள்யூஎஸ் செலக்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள் பிக்சரோட சைஸ் அண்ட் ஆப்ஷன்லாம் சரியாக இருக்கா செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆலை கிளிக் பண்ணுங்கள் இப்போது பிக்சருக்கு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுங்க இப்போ சேவ் ஆயிடுச்சு சேவ் பண்ண பிக்சர் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க சிம்பிளாக யூடியூப் சேனலுக்காக லோகோ சூப்பராக க்ரியேட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்